பிரஜோஜே ஜன்ம சுவவத்தையே ஸ்தித்தௌ பிர பிராம் பிரே தமஸஸ்பிருஷே ஹேதவே அஜாய சர்க்கஸஸ்திதிநாசஹேதவே திரயிமயாய்குணாத்மனே ஸோ போன க்ளாஸில் நம்ம வந்து அந்த இதோட நிறுத்தினோம் அந்நுபி கலா விசேஷேஷு பரம் கௌஷலம் அவாப்ப அப்படிங்கிறதோட அந்த அவனுடைய அவன் எவ்வளோ கத்துண்டான் வித்த எங்கே கத்துண்டாங்கிறதோட நிறுத்தினோம் இப்போ வந்து சந்திராபீடசிய இது யௌவனாரம்பம் படிங்கமா

அஜஸ்ரம்ங்கிறது அனவரதம் இடைவிடாமல் ப படித்ததுனால விருகோதரசிய இவ ஷைஷவேவ ஆவிர்வபூவ சர்வலோக விஸ்மய ஜனனி மகாபிராணதா மகாபிராணதாங்கிறது பெரிய ஒரு பராக்கிரமம் ஒரு மகாசக்தி அது வந்து இவன் நன்னா எல்லாத்தையும் கத்துண்டது அதை வந்து முயற்சி பண்ணி மேலே மேலே ப்ராக்டிஸ் பண்ண காரணத்தினால அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே என்ன அப்படின்னா விரகோதரஸ்ய இவ விரகோதரன்கிறது பீமன் பீமனுக்கு சமானமான ஒரு பராக்கிரமம் ஒரு சக்தி எல்லாம் அவனுக்கு அவன் அதை அடைஞ்சான் சரியா அந்த அந்த மகாபிராணதாங்கிறது எப்படி அப்படின்னா சர்வலோக விஸ்மய ஜனனி மகாபிராணதா அது வந்து ரொம்ப ஒரு சர்வேஷாம் லோகானாம் விஸ்மயம் ஜனயதி எல்லா லோகத்துக்கும் அவனுடைய அந்த ச அந்த மகா பிராணதா அந்த மகா சாகச சக்தியை பார்த்துட்டும் எல்லாருக்குமே ஒரு விஸ்மயம் உண்டாருது லோகத்தில் அது வந்து எதனால அது அப்படின்னா இடைவிடாமல் அந்த வித்தையை கத்துண்டதுனால அந்த மாதிரி ஒரு பரிசிரமம் பண்ணதுனால இவனுக்கு இந்த சந்திராபீரணனுடைய விரகோதரச இவ பீமசேனனுக்கு சமானமான ஒரு ஒரு அவஸ்தாவுக்கு அடைந்தான் எப்பொழுது அப்படின்னா பால்யா பால்யாவஸ்தாயாம் ஏவ அந்த சைஷவே சைஷவே ஏவ சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு அந்த மாதிரி ஒரு பராக்கிரமத்தா ஒரு சக்தி மகாசக்திங்கிறது இருந்தது எதனாலனா இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணதுனால சரியா ஸோ விரக்கோதராக விரக்காகனா இன்று ஜென்ரல் ஓனாயின் வா ஓனாய்க்கு சமமான சமமாக வயறு இருக்கிற பீமன்னு ஒரு கம்பாரிசன் இருக்கக்கூடாதுன்னு வர எங்கள் வாத்தியார் ஸோ விரக்காங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் அக்னியா அதை வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் அவனுக்கு வந்து பீமா வந்து ஹேட் ஸ்லெண்டர் வேஸ்ட்டு அதனால விரக்கோதரன் அவனுக்கு பேர் வந்ததே தவிர ஓனாய் போல வயிறு இருப்பவன் கிடையாது அப்படின்னு எங்கள் சார் எப்பவுமே சொல்லுவார் சரியா அதான் மேலே இங்கே வந்து விரகோதரசிய இவங்கிற இடத்துல உங்களுக்கு விரக்கோதரசிய இவங்கிற இடத்துல உங்களுக்கு உபமாலங்காரம் சரியா

கிரமா கிராந்தா இவன் ஆ மேலும் என்ன அப்படின்னா எதிர்ச்சையா கிரீடதா அப்படி அனேன ரொம்ப விளையாட்டாக விளையாடி கொண்டிருந்த பொழுதிலும் இந்த அநேன சந்திராபீடேன கரதல ஆலம்பித கர்ண பல்லவ அவனதாங்காஹா அதாவது கரதல ஆலம்பிதம் அப்படிங்கிறது கையினால் பிடிக்கப்பட்ட எது பிடிக்கப்பட்டது அப்படின்னா இந்த கஜ குட்டிகள் கஜ கலபாகா இந்த யானையினுடைய குட்டிகளை என்ன அவன் அப்படின்னா விளையாட்டு போல் அதோட விளையாடுறான் அதனுடைய காதுகளை பிடிச்சி திருகுறான் திருங்கும்போதே அவைகள் அப்படியே தன்னோட பாதி உடம்ப வந்து குறை கீழே கொண்டு வந்துடுத்தான் அது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சிம்ஹ கிஷோரக கிரமாக்ராந்தாகா ஸோ வந்து ஒரு சிங்கத்தினுடைய குட்டி அந்த சிங்க சிங்கத்தினுடைய குட்டியினுடைய கிரமாம்யாம் அதனுடைய பாதாப்யாம் ஆக்கிராந்தாக இவ எப்படி வந்து ஒரு சிங்கக்குட்டியால் ஒரு யானைக்குட்டியானது பீடிக்கப்பட்டதோ அதுபோல இவன் வந்து இவனை ஒரு சிங்ககுட்டி போலவும் அந்த யானகுட்டிகளை வந்து அப்படியே விளையாட்டாக காதை தெருகி கீழே கொண்டு வரான் அப்படின்னு இந்த சென்டன்ஸுக்கு எதிர்ச்சையா கிரீடதாபி அநேயன எதிர்ச்சையா அப்படிங்கறது தன்னோட இஷ்ட இஷ்டத்தில் இஷ்டத்தோட ஒரு விளையாட்டை விளையாட்டை செய்து கொண்டிருந்த பொழுதிலும் அநேயன இந்த சந்திராபீடனினால் கலதல அவனுடைய ரெண்டு கைகளினுடைய அவலம்பிதோ அவ அவைகளினால் பிடிக்கப்பட்ட ஒரு நிமிஷம் அவ கைகளினால் பிடிக்கப்பட்ட கரண பல்லவ அவன தாங்காகா அவைகளுடைய கரணம்ங்கிறது காது அந்த காது அந்த கரண பல்லவோ அந்த பல்லவ தாப்யாம் அவைகளுடைய அவனதானி அவைகளை கீழே இழுத்துண்டு வர்றது அதனால் அந்த யானை குட்டிகளுடைய சரீரமே கீழே இறங்கிற மாதிரி இருக்குது அப்படி இருக்கின்ற கஜகலபாக அந்த யானை குட்டிகள் எப்படி அப்படின்னா இந்த அந்த சிம்ஹ கிஷோரக கிரமாகாந்தா கிராந்தாக இவ கஜகலபாக சலிதுமோபின்னே கு அப்படிப்பட்ட அந்த யானை குட்டிகள் அங்கேந்து வந்து அசையறது கூட அவளால் முடியலை புரியதா ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இதோட இவன் இருக்கான் முந்த முந்தின சென்டென்ஸில் மகாபிராணத்தான்னுட்டு அவனுடைய மகாசக்தியை சொன்னது அது வந்து இவன் வந்து பெருசாக வந்து அந்த யானையை துன்புறுத்தணும்லாம் துன்புறுத்தலை விளையாட்டாக விளையாடுறான் தன்னுடைய இஷ்டத்துக்கே அந்த மாதிரி காதை பிடிக்கும் போதே அப்படியே அது அந்த யானை குட்டிகள் கீழே குனிஞ்சு கொடுத்து அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு அது ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்கிறது நமக்கு தெரியும் சரிறது இங்கே ஷே குகுங்கிறது ஷக்கு அந்த ஷஷாக ஷேகத்துஹு ஷேகுஹு குஹு ஷக்கிய தேக்கும் ஷக்னோ தீக்கும் வருது இன்னொன்று உபயவதிக்கும் வருது சரியா இது லெட்டில் அக்காரம் மேலே படிங்க குழந்தை படிக்கிறேன் நடத்த காமாக்சி படிக்கிறியா இன்னைக்கு வேண்டாமே ஆண்ட்டிங்களா நீ ஏகைகேல ம் ஏகைகேன கிருபான பிரகாரம் மேலும் என்ன ஒரே ஒரு அப்படிங்கிறது கத்தியினுடைய அதனால தால தருன்னு மிருணாள தண்டான் இவ லுலாவ அந்த தால விரக்ஷங்களை என்னன்னா ஒரு தாமரையினுடைய தண்டை வந்து எப்படி வந்து உடைக்க முடியுமோ தாமரை தண்டு சின்னதா இருக்கும் அதை பேத்து எடுக்கிறது ஈஸி இவன் வந்து தன்னுடைய கத்தியினுடைய ஒரு வீச்சினால அந்த தாமர தண்டை பேத்து எடுக்கிற மாதிரி இவன் வந்து இந்த தாள விர்க்கங்களையே பேத்து எடுத்தான் சிச்சேத சரியா லு சேதனை சரியா லுனாத்தி லுனிதா லுனந்தின்னு வரும் லட்டு உபயபதி லுனிதே லுனா லுனத்தே அப்படிங்கிறது ஆத்மனைபதி இங்கே வந்து லிட்டு பரஸ்மை பதம் லுலாவ லுலுஹு சரியா ஆமா ஸோ அதுதான் சோ அந்த மாதிரி தால விரக்ஷங்களை அந்த மாதிரி பேர்த்து எடுத்துட்டான் ஒரு பெரிய ஒரு ஒரு தாமர தண்டை வந்து பிடுங்கி எடுக்கிற மாதிரி சரியா அதான் மேல சக்கல ராஜன்ய வம்ச வன தாவானலசியாவா அனலசிய பரசுராமசிய இவ அத்திய நாராஜாக அந்த வம்சமே ஒரு வனம் வம்ச வனானி அந்த வனங்களனுடைய என்ன தாவானலस्य பரசுராமசிய இவ எப்படி வந்து அந்த க்ஷத்ரியர்களுக்கெல்லாம் தாவானலம் க்ஷத்ரியன் க்ஷத்ரியர்களுடைய குலம் அப்படிங்கிற ஒரு வனத்துக்கு தாவானலம் போல இருந்த அந்த பரசுராமரை போல சரியா அந்த பரசுராமர் எப்படி வந்து எல்லா கத்திரியரையும் துவம்சம் பண்ணாரோ அவரை போல இவன் இருந்தான் சரியா ஸோ இங்கே லா சகல ராஜன்ய வம்சவன தாவானலசிய பரசுராமசிய இவ ஸோ எல்லா சக் அந்த வம்சங்கிற ஒரு வனம் அந்த வனங்களனுடைய அந்த வனங்களில் தா அந்த வனங்களுக்கு தாவாக்னி போல இருக்கின்ற அந்த பரசுராமரை போல அந்த ஜாமதக்னி புத்திரனை போல அஸ்யா இந்த சந்திராபீடனுடைய நாராஜாகா நாராஜாகங்கிறது பானாகா அந்த பானங்கள் ஷிகரி ஷிலா தலபித ஷிகரினாம் அந்த பர்வத்துங்களுடைய ஷிலாதலானி அதனுடைய கற்கள் அதை வந்து பிந்தந்தி அதை வந்து பேத்தெடுக்கின்றது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஒரு தீக்ஷணமான ஒரு இதோடு இருக்கின்ற அந்த ராஜா அந்த சந்திராபீட சரியா இந்த இடத்துல வந்து வனம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ரூபகம் சரியா பரசுராமசிய இவன்னு சொல்லும்போது உபமா ரெண்டு பேரும் ரெண்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட்டுங்கிறதுனால சங்கராலங்காரம் சரியா அதுக்கப்புறம்

புள்ள சுகநாசனுடைய புள்ள அவர் வந்து இந்த எல்லாத்துலேயும் இவனை அனுச்சகார இவரை வந்து இந்த அதாவது சர்வாபிகி அந்யாபிகி கலாபிகி அனுச்சக்கார பலவிதமான அந்த கலா விஷயங்களில் எல்லாம் இவருக்கு என்ன எந்த அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கோ அந்த அளவுக்கு பலவிதமான வித்தையை கத்துண்டு அதை உபயோ உபயோகிக்கிற அளவுக்கு சாமர்த்தியம் இருக்குது யாருக்குன்னா இந்த வைஷம்பாயனும் ஸோ அந்த வைஷம்பாயனும் இந்த மாதிரி பலவிதமான கலைகளில் தம் தம் சந்திராபீடம் அனுச்சகார எதை விட்டுட்டு அப்படின்னா ரிதேஜ மகாபிராணத்தரீரீத்தியா அவனுக்கு வந்து அந்த சரீர ரீதியாக அவனுக்கு வந்து வந்து சக்தி ஜாஸ்தி யாருக்கு சந்திராபீடனுக்கு அந்த அத்தியந்தமான அந்த சாரீரக பலம் இருக்குது பாருங்கோ அதை விட்டுட்டு மற்ற எல்லா வித்தைகள்லையும் இன் பார் வித் சந்திராபீடம் ஓகேவா

ஒரு ராஜபுத்திரனோட இருக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன அப்படி ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்னா சகல கலா கலா கலாப பரிச்சய பகுமானேன இவனுக்கு எப்படி வந்து எல்லா கலைகளும் தெரிஞ்சு அதுல வந்து ஒரு ஒரு பாரங்கத்தை இவன் இருக்கானோ அதே மாதிரி சமஸ்த வித்யா அது எல்லாத்தினுடைய விசேஷ ஞானத்தையும் இவரும் அடைஞ்சார் யாரும் இந்த வைசம்பாயினர் அந்த ஒரு பகுமானேன அந்த ஒரு காரணத்தினால் அதுக்கப்புறம் என்ன சுகநாச கௌரவம் என்ன இவன் வந்து சாதாரண ஏதோ ஒரு இவாளுக்கு பிறந்தவா கிடையாது சுகநாசனுடைய புள்ள அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் வெயிட்டேஜ் அதுக்கப்புறம் ச சகபாம்சு கிரீடனத்தையா அப்புறம் அதனால இவரோட சா சேர்ந்து தூளியில் விளையாடுறா விளையாடுறதும் சகசம்ருத்தையா கூட வளர்ந்த காரணத்தினாலும் ச சர்வ ஸ்தானம் எல்லா விதமான விஸ்ரமஸ்தானம்னா விஸ்வாசத்துக்கு பாத்திரமாயிட்டார்னு அர்த்தம் இந்த சந்திராபி சந்திராபீடனோடயே இவர் இருந்தான் பலவிதமான கலைகளையும் இவரே கற்று இவரும் கத்துண்டார் இந்த வைஷம்பாயினரும் மேலும் ஹீஸ் அ சன் ஆஃப் சுகநாசா அது ஒன்று அதுக்கப்புறம் ஒன்றா ஒன்றா சேர்ந்து ரெண்டு பேரும் தூலியில் விளையாடிருக்கா அதுக்கப்புறம் ஒரே இடத்துல ரெண்டு பேரும் ஏன்னா எந்த ஒரு அதாவது அந்த வித்யா மந்திரம் பார்த்தோமே இப்போ கிளாஸில் அந்த எந்த வித்யா மந்திரத்தில் இந்த சந்திராபீடன் வளர்ந்தாரோ அதே இடத்துல தான் இந்த வைஷ இந்த வைஷம்பாயனரும் இருந்து படித்தார் அதனால் கூடவே தினம் சகபாட்டி பல வருஷமாக இருக்கா அது ஒன்று அதனால் என்ன அப்படின்னா இந்த சந்திராபீடனுக்கு இவன் வந்து ரெண்டாவது ஹிருதயத்துக்கு சமானம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னை அவன் எவ்வளோ விஸ்வாசமாக தனக்கு தன் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கோ அதே நம்பிக்கை ஈ ஹேட் டுவர்ட்ஸ் வைஷம்பாயனா புரியுதா விஸ்ரம்பஸ்தானம் அப்படிங்கிறது விஸ்வாசத்துக்கு பாத்திரம் அது வந்து த்விதீயம் இவ ஹயம் திவிதீயம் இவ ஹயம் அப்படிங்கிறது அவனுக்கு தன்னுடைய இதுமால மனசு மேல எப்படி ஒரு நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு இவனும் வந்து செகண்ட் டு ஹெம்ங்கிற மாதிரி சரியா அதனால இந்த சந்திராபீடசிய வைஷம்பாயனகா பரம்மித்ரம் ஆசீத்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெண்டாக இருந்தான் சரியா ம் த்விதீயம் ஹிருதயம் இவங்கிற இடத்துல உங்களுக்கு திரவிய உத்ரேக்ஷா சரியா இட்இஸ் ஜஸ்ட் அண்ட் எக்ஸாஜிரேஷன் தான் இவனுக்கு சமானமாக அவர் இருந்தாங்கிற மாதிரிலாம் இல்லை இவர் தன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாரோ அதே அளவுக்கு அங்கேயும் இருந்ததுங்கிறத காமிக்கிறதுக்கு தான் ஓகேவா அப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவர் இல்லாம இவர் இருந்தது இந்த சந்திராபீடன் அவரால இருக்க முடியவில்லை அதுவும்

தம் உஷ் உஷ்ணகரம் இவ வாசரக அணுகச்சன்னு அதாவது வாசரக அந்த வைஷம்பாயனக அப்பி அந்த வைஷம்பாயனரும் கூட வாசரக அந்த திவசம் ஒரு அந்த டே அப்படிங்கிறது எப்படி உஷ்ணகரம் அந்த சூரியனோடையே இருக்குமோ அது அதை அதை அதோடய சேர்ந்து இருந்தால் தான் அது நாள் அது வந்து டேன்னு பேர் என்ன இல்லைன்னா சூரியனோட இல்லை அப்படின்னா அதுக்கு இரவுன்னு பேர் இல்லையா ஸோ அந்த மாதிரி உஷ்ணகரம் இவ அந்த வாசரக உஷ்ணகரம் இவ அந்த வாசரமானது எப்படி வந்து சூரியனோட சதா சர்வகாலமும் அணுகச்சன்னு அனுசரன்னு இருந்து இருந்து கொண்டு க்ஷணமபி ந விறகையான் சக்கார அதே போல் இவனும் வந்து இவரோட இருந்துட்டு ஒரு செகண்ட் கூட அவரை விட்டுட்டு இல்லை அக்ஷிஸ்பந்தனை மாத்திரமபி நெய்வ விறகையான் சக்கார இவரை விட்டுட்டு ஒரு செகண்ட் கூட இல்லை அவரோடையே இருந்துட்டுருக்காரு அர்த்தம் ஆ

தய சர்வ வித்யா பரிச்சயம் சந்திராபீடசிய இந்த மாதிரி பலவார பலவிதமான வித்தைகளை அபியாசம் செய்துவிட்டு செய்து கொண்டிருக்கின்ற அந்த சந்திராபீடனுடைய என்ன அப்படின்னா அவனுடைய அந்த திரிபுவன விலோபனிய அமிர்த ரசய சாகரஸ்ய எப்படி வந்து அமிர்தம் வந்து எல்லா எல்லா மக்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதுபோல இந்த சந்திராபீடனுடைய எவ்வனாவஸ்தையும் எல்லாரையும் ஒரு என்ன சொல்கிறது ஆகர்ஷணம் பண்ணுறது அந்த மாதிரி திரிபுவன விலோபனீய சாகரஸ்ய அமிரைய யவ்வனாரம்ப அப்படி சொல்லிக்கணும் ஒன்று ஒன்றுத்துக்கும் சரியா சமுத்திரத்திய சாகரத்தினுடைய அந்த அமிர்தரசமானது எப்படி அப்படின்னா இங்கே இதுக்கு போட்டிருக்கார் அத்த ஓகே எதா சாகரஸ்ய அமிர்தரசா திரிபுவன விலோபனீய ததைவ சந்திராபீடசிய யௌவனாரம்பே ஆரம்போ அப்பி திரிபுவன விலோபனியாக சரியா எப்படி வந்து இந்த சாகரத்தினுடைய அந்த அமிர்த ரசம் அப்படிங்கிறது மூன்று உலகத்தையும் ஒரு ஒரு ஆக்கர்ஷிக்கிறதோ இழுக்கிறதோ தன் பக்கம் அந்த அமிர்த ரசமானது அதே போல இந்த சந்திராபீடனுடைய யவ்வனாரம்ப ஸ்டேஜ் நம்ம இருக்கா பாருங்கோ அந்த அவஸ்தாங்கிறது எல்லாரையும் இழுக்கிறது அப்படின்னா பீப்புள் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸம் பிகாஸ் ஆஃப் இஸ் யூத்ஃபுல்னஸ் சரியா நெக்ஸ்ட் சகல லோக ஹிருதய நயனானந்த ஜனநகா சந்திரோதய இவ பிரதோஷிய அதுக்கப்புறம் என்ன சாயங்காலத்தில் அந்த சந்திரமா எப்படி வந்து எல்லாருடைய மனசையும் சந்தோஷப்படுத்துறதோ அந்த ஒரு மனதில் வந்து ஒரு சந்தோஷத்தை உற்பத்தி பண்ணுறதோ அதுபோல் அவனுடைய அந்த யௌன அவஸ்தையும் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது சகல லோக ஹிருதய நயன ஆனந்த ஜனனக சந்திரோதய இவ பிரதோஷசிய பிரதோஷசிய சந்திரோதய இவ பிரதோஷ காலத்துல அந்த சந்திரனுடைய உதயம் போல அந்த சந்திரோதயம் பிரதோஷ காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னா சகல லோக ஹிருதய நயன ஆனந்த ஜனனக எல்லா லோகத்துல இருக்கிறவாழ்னுடைய ஹிருதயத்தையும் அவளுடைய கண்களையும் கண்களுக்கும் ஆனந்தத்தை உற்பத்தி செய்கிறது கொடுக்கு கொடுக்கின்ற அந்த சந்திரனை போல அந்த சந்திர சந்திரனுடைய உதயம் போல இவனுடைய எவ்வன ஆரம்பம்ங்கிறது எல்லாருடைய மனசையும் கண்களையும் கவருகின்றன கவருகிறது பகுவித ராக விகார பங்குர சுரதனு கலாபாக இவ ச ஜலதர சமயசிய மேலும் இவன் வந்து இந்த வருஷா காலத்தில் அந்த இந்திர தனுஷ் அதாவது அந்த ரெயின்போ சொல்கிறோமே அது வந்து எப்படி வந்து பலவிதமான கலரோட பலவிதமான வர்ணங்களோட ஒரு ஒரு பரிவர்த்தி பரிவர்த்தனம் ஆறுதோ அதே மாதிரி இவன் கிட்ட சொல்லும்போது இந்த ராகன்னு சொல்லும்போது பலவிதமான பாவங்கள் சிங்காராதி பாவங்கள் ராக ராக விசேஷங்கள் இவங்கிட்ட வந்து அந்த பகுவித ராக விகார பங்குரக அந்த பலவிதமான ராகங்களுக்கு ராகம்ங்கிறது அங்க சொல்லும்போது கலர்னு சொல்லணும் இவன்ட்ட சொல்லும்போது பாவம்ங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு அஸ்திரமா அதாவது ஆரம்ப யௌனாரம்பத்துல ஒரு மாதிரி வக்கரமா இருக்கு இவங்கிட்ட சரியா பங்குரத்துக்கு அங்க வந்து அந்த ராக விகார பங்குரக அப்படிங்கிறது இந்திரதனுஷ்கு சுரதனு கலாபகா அந்த இந்திரதனுஷ்க்கு சொல்லும்போது பலவிதமான வர்ணங்களினுடைய விகாரம்னா சேஞ்சு அதுக்கு ஒரு பங்குரம் அப்படின்னா ஸ்திரதா இல்லை இருக்குது இவனுக்கு சொல்லும்போது பகுவிதமாக பலவிதமான பாவங்களினுடைய ஒரு விகாரம் அவைகளுக்கு ஒரு வக்கரதா அதோட இருக்கின்ற இந்த ஜலதர சமயசிய சுரதனு இவை எவ்வன இந்த மழை காலத்தில் எப்படி வந்து இந்திரதனுஷ் வந்து காட்சியளிக்குமோ பலவிதமான வர்ண விகாரங்களை காண்பிக்குமோ அதுபோல இவ இவன் கிட்ட பலவிதமான பாவங்கள் இருக்கின்றன எந்த டைம்ல எவ்வளோ ஆரம்பி சரியா அதுக்கப்புறம் மகர துவஜ ஆயுத பூதா குசும பிரசவ இவ கல்பாதபஸ்ய மேலும் வந்து என்ன எந்த மாதிரி கல்பவிருக்ஷத்தினுடைய அந்த பூக்கள் அந்த காமதேவனுடைய அஸ்திரமாக ஆகின்றனோ ஆகின்றனவோ அதுபோல இவனுடைய இந்த யௌவன அவஸ்த இந்த யௌவன ஆரம்பம் அப்படிங்கிறது அந்த சுந்தரிகள் அந்த ஸ்திரீகளை வசத்துக்கு உள்ள உள்ளாக்குறது சரியா அதான் ஆ ஸோ வந்து இங்கே வந்து என்ன அப்படின்னா மகரத்வஜ ஆயுத பூதா குசும பிரசவ இவ கல்ப கல்பபாதபஸ்ய அந்த பாரிதாத விரக்ஷத்தினுடைய குசும பிரசவ அந்த பூக்கள் அதுபோல மகரத்வஜ ஆயுத பூதாக அது வந்து எப்படி வந்து அந்த காமதேவனுடைய ஆயுதமாக அந்த பூக்கள் இருக்கின்றனவோ அது போல இவனுடைய இந்த எவ்வன ஸ்திதி அப்படிங்கிறது எல்லாரையும் இழுக்கிறது எல்லா சுந்த எல்லா ஸ்திரீகளையும் வஷ வசத்துக்கு உள்ளாக்குறது காமதே காமதேவனுடைய ஒரு அஸ்திரம் போல இவனுடைய யவன ஆரம்பம்ங்கிறது இருக்கு அதுக்கப்புறம் அபிநவ அபிவஜமான ராக ரமணியக சூரியோதய ஈவ கமலவனசிய எந்த மாதிரி இந்த சூரியோதயம்ங்கிறது இந்த கமலவனம் இதனுடைய லோட்டஸ் நிரம்பி இருக்கின்ற ஒரு இடத்த அழக வந்து ஜாஸ்தி படுத்துறதோ ரொம்ப மனோகரமாக்குறதோ அதே மாதிரி இவனுடைய யௌவனம்ங்கிறது அந்த மாதிரியான ஒரு அனுராகம் ஒரு பாவனைய எல்லார்கிட்டையும் உண்டாக்குறது சரியா ம் ஸோ அபிநவ அபிவெஜ்ஜமான ராகரமணீயா சூரியோதய இவ கமலவனசிய கமலவனசிய சூரியோதய இவ கமலவனத்திற்கு சூரியோதயம் போல அந்த சூரியோதயம் வந்ததனால என்ன ஆச்சு அதுக்கு அப்படின்னா அபினவ அபிவெஜ்ஜமான ராகரமணீய அபிவ அபிநவ அப்படின்னா இப்பொழுது புதுசாக தோன்றின அபிவஜ்யமானம் பிரகடனமான யக அந்த சூரியனுடைய ராக அப்படிங்கிறது அங்கே அந்த சூரியோதயத்தினுடைய அந்த கலர் அதனால் ரமணிய கமலவனஸ்விய சூரியோதயம் இவன் அதுபோல் இவனுடைய இவன் பட்சத்தில் சொல்லணும் அப்படின்னா இவன் வந்து இவனுக்கு இப்போதான அந்த புதுசாக வந்திருக்கு இவனோட யெவன அவஸ்தாங்கிறது அது வந்து அனுராகங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்லணும் அனுராகேன ரமணீயம் சரியா அப்படி இருக்கின்ற யெவன ஆரம்பம் அதுக்கப்புறம் விவித இலாசிய விலாச கலாப இவ சிகண்டினக மேலும் என்ன அப்படின்னா எப்படி வந்து அந்த மயில்கள் வந்து மயில்களினுடைய அந்த தோகைக்கு சமானமாக பலவிதமான நிறைய விலாசத்தை அவைகள் கா காண்பிக்கிறதோ அது அது அதே மாதிரி அந்த சிகண்டிகளை போல என்ன இவனுடைய எவ்வன ஆரம்பமும் என்ன பிராதுர்பவன்னு உண்டாகி விட்டு ரமணீயஸ்யாபி த்ரிகுணாம் த்விகுணதாம் த்விகுணாம் ரமணீயதாம் புபோஷ ஸோ இவனுடைய யௌவனமும் அதாவது பால்யாத் அனந்தரம் உற்பத்தியமானம் வயக யௌவனம் அந்த யௌவனத்தினுடைய ஆரம்ப அது ஆரம்பமானது ரமணீயசிய ரமணீஸ் ரமணீயசியாபி மனோகரத்தை மனோகரத்தோட அழகாக இருந்து இருக்கின்ற போதிலும் இருக்கின்ற சந்திராபீடனுடைய த்விகுணாம் அந்த அழகை வந்து இன்னும் மேன் மேன்மைப்படுத்துறது அவன் ஏற்குனே ரொம்ப நன்னாக இருக்கான் அந்த யௌவனாவஸ்தைங்கிறது அவனுடைய அழகை ஒண்ணும் ஜாஸ்தி இரட்டிப்பாகி விடுகிறது புப்போஷ சரியா புப்போஷங்கிறது திருப்பியும் லிட்டு உங்களுக்கு புஷ்ஷுங்கிறது தாத்து ஓகேவா இங்க வந்து ஒரே ஒத்தனுக்கே அத்தனை உபமாவும் சொன்னதுனால இங்க வந்து மாலோ உபமா சரியா தேவக இவ எகட்டி பகு ஆ அதாவது லப்த மன்மதன் காமதேவனானவன் லப்த அவசரக எப்ப வந்து ஒரு ஒரு சமயம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு இவனுக்கு வந்து சேவகனாக வந்து நிக்கிறானான் நிகட்டி பபுவ அப்படின்னா பக்கத்துல வந்து நிக்கிறான் யாரு மன்மதனே ஓகேவா எதா பிராப்த அவசர கஷ்ட சேவக சுவாமினம் உபகச்சதி சேவார்த்தம் ததைவ சேவார்த்தம் காமதேவா சமாகத இது பாவ அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்கு வந்து எவ்வளவு ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கான் மன்ம அவ அவன் வந்து ஸ்வபாவத்தோ அவன்கிட்ட கிட்ட எல்லா ஆக்கர்ஷனம் ஆறாங்கிறது தான் இப்போ எல்லாத்தையும் பார்த்தோம் நம்போ ஆடட் டு தட் மன்மத்தன் இஸ் ஆல்சோ ரெடி டு ஹெல்ப் இம் எனி டைம் அண்ட் ஹி இஸ் ஆல்சோ ரெடி டு பிளே த ரோல் ஆஃப் அப்படின்னா அப்போ வந்து அவன் அவன் யாரை தான் ஜெயிக்க முடியாது இல்லையா ஸோ லப்த அவசர சே சேவக இவ நிகட்டீபபபுவ அஸ்ய மன்மதக சேவகன் போல மன்மத சேவக இவ மன்மதனானவன் ஒரு சேவகனைப் போல எப்போ சான்ஸ் கிடைக்குமோ அப்படி மன் சான்ஸ் கிடைச்சு அப்படின்னா உடனே இவன் பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி இருந்தது சரியா அப்புறம் லக்ஷ்மியா சக அவனுடைய அந்த லக்ஷ்மியா அப்படிங்கிறது அவனுடைய சம்பத்து ஒண்ணு இன்னொன்னு வந்து சரீர சௌந்தர்யம் இதோடு கூடவே அவனுடைய வக்ஷஸ்தலமும் விஸ்த விதஸ்தார அப்படின்னா விஸ்தீரணம் பபுவ அவைகளும் விஸ்தாரமாச்சு அப்படின்னா இஸ் இஸ் நாட் அ பாய் எனிமோர் அந்த பாய்ஷ் இதுலேருந்து இஸ் மூவிங் டு த யவன அவஸ்தை இல்லையா அதனால் அந்த அவனுடைய லக்ஷ்மிக்கும் ஒரு விஸ்தாரம் இருந்தது அந்த லக்ஷ்மிங்கிறது ராஜசம்பத்தும் வச்சுக்கலாம் இல்லைனா அவனுடைய சரீர சௌந்தர்யமும் வச்சுக்கலாம் அதோடு கூட அந்த வக்ஷஸ்தலத்துக்கும் ஒரு ஒரு விரிவு பிராடாச்சுன்னு அர்த்தம் வித்தஸ்தார அப்படிங்கிறது ஸ்திருங்கிறது உங்களுக்கு தாத்து ஸ்திரு டு எக்ஸ்பேண்ட் தஸ்தாரங்கிறது உங்களுக்கு லிட்டில் காரம்

ஊறுதொண்டு ஆஹ் சோ மேலும் என்ன பந்துஜன மனோரத்தை அந்த பந்து ஜனங்களுடைய குடும்பத்துல இருக்கிற அவாளினுடைய மனோரதங்கள் அவைகளினால் அதோடு கூட என்ன அப்படின்னா இவனுடைய ஊரு துவயம் இவனுடைய ரெண்டு ஊருக்குமே அவனுடைய வர்ணிக்கிறார் எதெல்லாம் வந்து விஸ்தாரமாச்சு அதுவும் வந்து நல்லா ஆச்சு அப்படின்னு அர்த்தம் எப்படி வந்து பந்துக்களுக்கு வந்து ஒரு 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 மனோரத்தம் இவன் வந்து இப்படி பண்ணணும் இவன் இதை அச்சீவ் பண்ணணும் ஆர் அவாளு அவா வந்து இவா மூலமாக ஏதாவது வந்து வாங்கிக்கணும் இந்த மாதிரி பலவிதமான ஆசைகள் அவாளுக்கு எப்படி வந்து ஜாஸ்தியாச்சோ அதே போல் இவாளுக்கு இவனுடைய ஊருவும் வந்து ஜாஸ்தியாச்சு அதனுடைய புஷ்டதா அதுவும் ஜாஸ்தியாச்சு சரியா ஆ அப்புறம் தனிமானம் அபஜத மத்திய பாக எப்படி இவனுடைய எதிரி ஜனங்கள் எதிரிகளினுடைய கவுண்ட் வந்து குறைஞ்சிபடுத்தோ அது வந்து அதாவது இவ்வளோ இருந்தது விஸ்தாரமா இப்போ இத்தூண்டா ஆயிடுத்து இவனுடைய எதிரிகள் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி அரிஜனேன சகா எப்படி வந்து அரிஜனங்கள் குறைந்து விட்டார்களோ அதே மாதிரி இவனுடைய மத்திய தனிமானம் அபஜத அப்படின்னா ஒரு சிலிண்டரா ஆயிடுத்து

நிதம்ப பாக தியாகேன சக சக தியாகேன அப்படிங்கிறது தானத்தோடு கூட இவனுடைய நிதம்ப பாகமும் இவனுடைய பாகம் இருக்கு பாருங்க அதுவும் என்னன்னா விஷாலதாம் அதுக்கும் ஒரு 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 பெருசு அதுவும் அதோட சைஸும் எக்ஸ்பேண்ட் ஆயிடுது இவன் தியாகம் தானம் கொடுத்து 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 எவ்வளோ வந்து அதுக்கு வந்து ஒரு அந்த தானங்கிறது ஜாஸ்தியாச்சோ அதே போல இவனுடைய நிதம்ப பாகமும் ஜாஸ்தி ஆயிடுது ஆ தத்தான அப்படிங்கிறது திருப்பியும் உங்களுக்கு வந்து தத்தானங்கிறது லிட்டு ஆங்கிறது உங்களுக்கு உபசர்க்கம் சரியா ரோமராஜி பிரதாபத்தோட இந்த பராக்கிரம கோஷதண்ட பிரசவ தேஜசா அதோடு சக சாக்கம் ரோக ரோமராஜி இவனுடைய அங்கத்துல இருக்கிற அந்த லோம பங்கும் ஆரூடா பபுவ நல்ல ஸ்திரமாக ஆச்சு ரெண்டுமே ஒரே சமயத்துல ஆச்சு இது எல்லாமே வந்து அந்த இந்த அலங்காரம் சகோப்தி அலங்காரம் இதோட கூட அதுவும் ஆயிண்ட் இருக்குன்னு சேர்த்து சேர்த்து சொல்றாளோனோ அதனால இது சகோக்தி அலங்காரம் அப்புறம் அஹி கலத்ரா கலத்ரா அலக்க லதா அலக்க அலகி சக அலக்க அலக்க லதா உம் அகிதம் அகிதம்னாலே ஹிதம்னா நன்மை அகிதம் அகிதம்னா கெட்டது சோ அந்த கெட்டது செய்யறது யாரு எதிரிகள் அந்த அகிதானாம் அந்த ரிப்புக்கள் கலத்ராணி அந்த பாரியா ஸ்ரீகள் அவாளனுடைய அலகலத்தபி அவாளனுடைய அந்த நெத்தி பிரதேசம் வகுடு பிரதேசம் அதோடு கூட இவனுடைய புஜயுகலம் இவ இவனுடைய ரெண்டு பாஹுத்வயம் ரெண்டுமே தீர்கததா உபயோ அவைகளும் பெருசாகிவிட்டது அதாவது யுத்தாதோ சத்தூணம் சஜ்ஜார்த்தம் வைதவியா சஜ்ஜார்த்தம் கேஷானாம் கர்த்தனாதி கேஷ்க பிரலம்பதா ஜாதா பிரலம்பதா போத்தியா ஸோ அவ எப்படி வந்து போர்க்களத்தில் வந்து தன்னுடைய இவா சத்ருக்குளனுடைய ஸ்திரீகளனுடைய அந்த கேஷம் அவ சத்ருகள் வந்து போர்க்களத்துல இறந்துடுறா அதனால அவளனுடைய அந்த அலக்கரூபம் அந்த கேஷ ரூபமாக இருக்கின்ற அந்த கொடி போல இருக்கின்ற அவைகள் அவைகள் வந்து அந்த பதி வந்து செத்து போயிட்டான் அப்படிங்கிற காரணத்தினால அந்த சத்ருக்குலனுடைய ஸ்திரீகள் தன்னுடைய தலைமுடியை சரியா வந்து வாரிக்கிறது இல்லை சரியாக பண்ணுறதில்ல அதனால அந்த கேஷங்கள் வந்து அங்கங்கேயும் அப்படியே பெருசா தனித்தனியாக தொங்கின் இருக்கு அதுபோல இவனுடைய புஜங்களும் வந்து நன்றாக விரிவடைஞ்சு பெருசாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் அவன் இவைகளும் நீண்டு அதாவது ஆஜானு பாஹு அப்படிங்கிறா இல்லையா அந்த மாதிரி நீண்டு இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா மேலும் என்ன சரிதேனசாம் அபஜத லோச்சன யுகலம் அவனுடைய லோச்சன யுகலம் ரெண்டு கண்கள் இரண்டும் என்ன அப்படின்னா தவலதாம் ஒரு உஜ்வலத்தன்மையை அபஜத அடைந்தன எது போல அப்படின்னா இது போல சரித்திரத்தை போல அவனுடைய சரித்திரமும் எப்படி வந்து சுப்ரதாம் ஒரு வெண்மைனா பியோரோட பியோரா இருக்கின்ற ஒரு சரித்திரம் அது போல அவனுடைய க கண்களும் கண்கள் இரண்டும் ஒரு உஜ்வலதாவா அடைஞ்சது அதுக்கப்புறம் ஆக்னேயா சக குரு பபுஹ புஜசிகர தேசக ஆக்னியா அவனுடைய கட்டளைகளோடு கூட புஜசிகர தேசக அவனுடைய ஸ்கந்த பிரதேசமும் ரொம்ப விஷாலமான ஆனது அப்படின்னா அவனுடைய ஆக்னியா வந்து எப்படி வந்து எல்லாராலையும் சிரமேற்கொண்டு ஏற் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அது போல அவனுடைய ஸ்கந்த பிரதேசமும் ரொம்ப விசாலத்தாக அடைந்தது அடைஞ்சது ஸ்வரேன சக கபீரதாம் ஆஜகாம ஹிருதயம் ஸ்வரர் அவனுடைய சப்தேன அந்த குரலோடு கூட எனது அவனுடைய சித்தமும் ஒரு கப் ஒரு காம்பீரியத்தை அடைந்தது சரியா இவ்வாறாக இது எல்லாமே சகோப்தி அலங்காரம் இதோட நிறுத்திக்கிறேன் ஒன் மினிட் இருக்கு